Urban Rise presents Manhattan condo style gated community. Bang on OMR. 3.5 acre Pasumai Punga. Mudal Muriaga Children's Learning Hub Konda Futuristic Homes. 2 BHK EMI at Rs. 21,000. சுவையான பழனி பஞ்சாமிரதம் இப்போ நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம்ல இருக்கு. இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க. நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம். கோவா காலிங் 2010 இருந்து கோவால இருக்கிற ஒரு தமிழ் டூரிசம் கம்பெனி. ஸ்கூபா, வாட்டர் ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இவங்க சொந்தமாவே வச்சிட்டு இருக்காங்க. வெறும் டூர் பேக்கேஜஸ் மாதிரி மட்டும் இல்லாம நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்களை கான்டாக்ட் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் கோவா பீச்சுனே இருக்கு. நீ போடலாம்டா, போடு வச்சு பாருங்க. இந்த சட்டை போட்டீங்கன்னா உன்னை பைத்தியக்காரனா பிச்சைக்காரனா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். அதுதான் எனக்கு வேணும், குழப்பணும் மக்களே. இது ஓகே. இன்னும் கொஞ்சம் லென்தா இருந்தா நைட்டிடா. எனக்கு அந்த பேண்ட் இந்த பச்சை மஞ்சள் சேவ் பண்ணிருக்காது. பாக்கெட்லாம் வச்சிருக்கேன், ஃபோன்லாம் வச்சுப்பேன் நான். எனக்கு இது எனக்கு போட்டா நம்ம மதுரா வாசி இல்ல கோவா வாசி. இது எனக்கு இல்லடா அன்னிக்கு. ஆமா, அந்த பேரு லேடிஸ். இது லேடிஸ் பண்றா பட்டியாலா? ஏ, இதே இது நம்ம வீட்டுல இது இருக்கு, பெட்ஷீட். நான் போட்டோ எடுத்து உண்மையிலே இருக்கு நம்ம வீட்டுல பெட்ஷீட். இதே கலர் ஒரு வழியா. மணி 3:20 இந்த ஊர்ல எவனும் தூங்குற மாதிரியே எனக்கு தெரியல. சரி, லைட்டாக பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. என்னடா சாப்பிட்லான்னும் போது இங்கே மேகி, பிரெட் ஆம்லேட்டு, தோசை எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே எப்போதுமே கடை இருக்குமா. இங்கே இன்னும் விசில் அடித்து என்ஜாய் பண்ணுற பார்த்தா இன்னும் எங்கேயும் முடியலைன்னு நினைக்கிறேன். விசில் சத்தம் கேட்டுதான் உனக்கு. அவ்வளோதான்டா, சூப்பரா. தமிழ்நாடு சிஎம் எம்ஜிஆர் ஸ்டெப். திஸ் இஸ் எம்ஜிஆர். இது வந்து விளம்பரம், இதுக்கப்புறம் வரும். அமிதாப் பச்சன் ஷாருக்கான். ஷாருக்கான் நார்மலா இருக்கான். கோவா மாதிரி தெரியலையா? இதுல எங்க கோவா மாதிரி தெரியுது? கோவானாலே என்னது? பனாஜி. பனாஜியா? பனாஜி கேபிட்டல் ஆஃப் கோவா. இதெல்லாம் பனமரம். பனமரம் தக்காளி கருவாடு, தக்காளி சாதம் பட்டம் கட்டி கொடுப்பாங்க, அது நடுவில் கருவாடு இருக்கும். புதினா கருவாடு, லெமன் கருவாடு. நான் சொல்றது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. இது எங்கன்னா கரெக்டாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல தேர்தல் ஆணையம் இருக்கும். தேர்தல் ஆணையம் வாசல்லையே ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அந்த அண்ணன் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. சூப்பராகும். வீட்டையும் சமைச்சு எடுத்து வந்துடும். அப்படி நம்ம நைட்டு கிரிக்கெட் ஆட போயிட்டு சாலச்சேரி சந்தூரில் வந்தோம்னா லெஃப்டில்
ஒரு கடை இருக்கும், அதாவது விஜயநகர் பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் முன்னாடி. அந்த கடையிலையும் காலைல 3-4 மணிக்கெல்லாம் பூரி, பொங்கல், தோசை, முட்டை தோசை எல்லாமே இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. அப்படியே ஓடும் கூட்டமாக இருக்கும், செம்ம கூட்டம். இப்போ பார்க்குறோமே இந்த மாதிரி இருக்கும். இப்போலாம் அந்த கடை இருக்கா இல்லையா? இந்த இருக்கு இருக்கு. போன வாரம் போய் சாப்பிட்டேன் நான், நைட்டு பச்சுது, படம் பார்த்துட்டு இருந்தேன், சரி போய் சாப்பிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போய் சும்மா இருக்கான்னு போய் பார்த்தே இருந்துச்சு. நீ தனியாக போயிருக்க மாட்டியா? சாப்பிட்டு இருந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சாப்பிட்டு. இது என்ன இந்த உலகத்தில்? இப்போ கோவாவில் உட்காந்து இந்த கேள்வி கேட்கலாமா? உங்கள் வீட்டிலலாம் என்னை நம்பி தான் அனுப்பிச்சிருக்காங்க. நானும் அதான் சொல்கிறேன், நான் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். போட்டு கொடுக்க இதான் நான் செலக்ட் பண்ணதா பையா? கீப் இட் இன் பேங்க், சேவ் இட். நோ நோ நோ, ஐ எம் டேக்கிங் திஸ் தெஃப்டிங் பாய். திருடி திருடிங்க. தீப் தீப் ஒன்ன தண்டா. அவர் சொன்ன ரியாக்ஷன் பத்தி இல்லையா? ஓ ஓகே ஓகே, தீப் தீப் அப்படின்றாரு. கன்ஃபார்ம் கோவாக்காரன். நோ, கீழ்பாக்காரன் பையா. மேரா சைஸுமே தட் துணிமே சேம். எத்தனை நீங்க பேசுறீங்க? அதான் புரிஞ்சிருது. நான் பேசுறேன். கித்னா சேம் கலர்? கித்னா சேம் கலர் இல்லடா. இல்ல கொஞ்சம் சத்தமா பேசினா நம்ம பேசுறது ஹிந்தி நம்பிடுவாங்க. அவருக்கு ஹிந்தி தெரியும்டா. அவர் ஏன்டா? அதான நீ இப்ப அவரை நம்ப வச்சுக்கிட்டு இருக்க. நான் நம்பிடுவேன். நீ வருவன்னு எனக்கு தெரியும். பீகார் நினைச்சுக்கிட்டாரா? பீகார் நை நம்பியார் தமிழ் சினிமா. எங்க எங்க ஒன் மார் ஒன் மார் ஒன்னும் சத்தியமா. இந்த பழைய படத்துல எல்லாம் பொண்ணுங்களை இந்த வாழைத்தோப்புலையும் கருவக்காட்டுலையும் வச்சு அப்படியே ஒண்ணு அப்படியே அந்த மாதிரி இருக்கான். நேரம் தூங்கி 8 மணி 9 மணி அதிகபட்சம் 10-10:30 தூங்கிடுவேன் நான். எப்போ இந்த இவங்க கூட சேர ஆரம்பிச்சனோ அன்னைக்கு போச்சு என் தூக்கம். தூங்காமல் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கொயங்க கொயங்க, கண்ணே பாதி சுருங்கி இவ்வளோ கண்ணில் தான் இருக்குது. ஆல்ரெடி அது இவ்வளோ தான் இருக்கும். இப்போ என்ன என்னடா வீடு மாதிரி பண்ணுங்கிறேன். போட முடியலையா? யார் சூப்பா அது? நீ ஒரு நாள் இதை போட்டு நான் பார்த்தது இல்லையே. ஆஃபீஸ்க்கெலாம் போட்டு வரல, வெளியே போன கெத்தா. ரொம்ப கெத்தா உட்காந்துருக்கியப்பா. நீ உட்காந்துருக்கும் போது உட்காந்துருக்கதா அப்படி இருக்கும். ஆ இன்ச்சனா அவ்வளோதான் இல்லை. ஷூ வேற மாதிரி. அதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பாகா பீச்சில் வந்து நிறைய பேர் ஷூவெல்லாம் அவுத்து வச்சுட்டு குளிச்சுருந்தாங்க. அதில் யார் ஷூவோ அது. இந்த வீடியோ பார்க்குற யாராவது இதுதான் உங்கள் ஷூனா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்சல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமாக வச்சுருந்தேன். அந்த பிங்க் கலர் இதெல்லாம் கொடுத்தா கண்டுபிடிச்சிருவான். நீ மொதல் உனக்கு வைக்கவும். அரிசத்தே சூப்பராக இருக்கே. ஆனால் உன்ட்ட தான் இந்த மாதிரி இருக்கேடா. அவன்கிட்ட கூட என்ன ட்ரௌசரா பார்க்குற? இதுக்கேற்ற மாதிரி ப்ளூ தான்டா கரெக்ட். ப்ளூ ஜீன் தானே. இந்த பேர் நாளாக என்ன போட்டிருக்கேன் பாரு. இதுக்கேற்ற மாதிரி அதான்ப்பா ஷார்ட்ஸ் தான்ப்பா. கோவா ஃபுல்லாக ஷார்ட்ஸ் தான்ப்பா போடுவாங்க. நெஞ்சில வச்சு பார்த்தா எப்பறா தெரியும். சட்டை போட்டு அங்க செக்ஷன்ல இருந்தா குழம்பிச்சு. இது குழந்தைகள் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு இவ்வளவு பெரிய இடுப்பா இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த பாடுற அதான்டா ஃபேஷன். டோன்ஜி வரைக்கும் வருது. ஐயோ நான் உட்கார்ந்ததுனால முட்டி வரைக்கும் இங்கே எஞ்சனா தொடதான் அது. கோவால சரி வேணாம் நீ எடுத்து. இது செட் ஆகுனா ஓகே. நான் தேடி இருக்கு ஹாஃப் அன் அவரா. நாங்கள் எதுக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணணும். நீ போங்க. நீ என்ன எடுத்த என்ன எடுத்து நீ மூட்டுக்கலாம். சாரி இது ஓகே செட் ஆகுமான்னு மட்டும் சொல்லுங்க. செட் ஆகும். ஜீன் தானடா போட்டிருக்க? செட் ஆகலையாடா போடா. ஐயா சும்மா பிராங்க் பிராங்க். அவன் போட்டு இப்போ வந்து காட்டுவான் நம்மள்கிட்ட டான்ஸ்லாம் ஆடுவான். எனக்கு உடம்புக்கு நல்லா தெரியும். அவனுக்கு அவன் எடுக்க மாட்டான். ஆனால் ஷெரீஃப் எடுத்துருக்காரு எனக்கு ஒன்று எடுத்து கொடுங்கன்னு தான் என்கிட்ட வந்து கேட்பான். அப்போ நான் டெய்லி பண்ண வைக்கிற குளிக்க அது பண்ண மாட்டேன். அது எது அவனுக்கு கம்ஃபர்டபுளோ அதை மட்டும் தான் பண்ணுவேன். இப்போ தலையில என்ன கெட்டப்பில் வரப்போறான்னு தெரியலையே எனக்கு. என்ட்ரி என்ட்ரி அங்கேடு அவனை நல்ல டேய் இதாட்டா ஃபேஷனுப்பா. சட்டையை மறந்து இரு இரு இது மாதிரி இருக்குது. இப்படி போடக்கூடாது. இது இப்படி கட்டணும். இருப்பா இருப்பா இருப்பா. நீ இந்த படம் வெத்தலை போட்ட சோக்கு அது இல்லை நாதாரி.
வெத்தல போட்டு சோக்குலாம் கப்புனு குத்தணும் மூக்குல அது மாதிரி தான் இருப்பாரு கையில. அதெல்லாம் ஓகே நான் ஸ்டைல்லாம் இது பாருங்கண்ணே அது ஃபேஷன்ரா அது கரெக்டா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. இத மாதிரி அதாவது எனக்கு தெரிஞ்சு உனக்கு சைஸ் தான் பத்தல சைஸ் பத்தல பெரிய சைஸ் எடுப்பேன். இல்ல இல்ல இது ஏதோ ஒரு தப்பா எடுத்துக்கிறோண்ணே தப்பெல்லாம் எடுக்கலடா கரெக்டா தானே ஏண்டா எனக்கு அப்படித்தானடா இருக்கு இதுவும் இதுவும் ஒரே மாதிரியான இருக்கு ஒண்ணுடா நீங்க இது போட்டு வாங்க என் சைஸ் அது இல்லடா மோசு நீ கலட்ட நான் செரிஃப்டே கொடுத்துருப்பா இல்ல நல்லா இருக்குன்னா எனக்கு ஓகே நான் செரிஃப்டா கொடுக்குறேன் உனக்கு வேணாம் கலட்டு 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 கலட்டா இருக்குண்ணே இது போட்டு அப்போ இது இது கரெக்டா இருக்கும் ஹிப் சைஸ் கரெக்டா இருக்கும் போட்டோம் ஹிப் சைஸ் நீ வேற என்ன எடுத்தீங்க அவ்வளோதான் அவர்கிட்ட கொடுத்துருங்க மொத்தமாக எவ்வளோன்னு கேளு ஷெரீஃப் எனக்கு எவ்வளோன்னு கேளு நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலரா சேம் டு சேம் ஹைட் பாருங்க ஹைட்டெல்லாம் ஒன்று தான்டா லேடிஸ் லேடிஸ்க்குன்னா இவ்வளோ பெரிய தொடர் இருக்குமாடா யாருடா இவ்வளோ பெரிய தொடர் இருக்கு ஸ்டைல் அங்கே பாரு ஏன்டா நான் போய் சொல்லுவேன் இந்திக்கார் போய் சொல்லுவார் கடை ஓனர்றா அவருக்கு என்ன இது ஒரு விளையாட்டாடா அவருக்கு இது மூணு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாங்கல்ல தனுஷ் அந்த இதுல ஆமா தெரு தெருவா காலை ரெண்டி மாம்பாம் அதுல அவர் இப்படிதான் வருவாரு அதான் கரெக்டா அதே தான் நல்லதா இருக்கு ஓகே இது ஓகே வா என்ன பகல் உண்மையிலே வேணாம் அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்